மைத்ரிபால சிறிசேன அரசியல் அமைப்பை மீறியுள்ளதை பல்வேறு தரப்பினர் தர்க்க ரீதியாக எடுத்துக் கூறையும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் அரசியல் சாசனத்தை மைத்திரிபால சிறிசேன மீறி வருகின்றார் பத்தொன்பதாவது அரசியல் சாசன திருத்த சட்டத்தில் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி எந்த அமைச்சு பொறுப்புகள் உரித்துடையவை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறான நிலையில் ஆட்சியாளர் மைத்ரிபால சிறிசேனா ஊடகத்துறை அமைச்சை கைப்பற்றியுள்ளார் அத்துடன் சட்ட ஒழுங்கு அமைச்சையும் வர்த்தகமாடி அறிவித்தலூடாக தன்வசப்படுத்தியிருக்கின்றார் இவ்வாறான நடவடிக்கைகள் அரசியலமைப்புக்கு முற்றிலும் மீறியவை ஆகும் அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேனம் இவ்வாறு அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிப்பதும் சட்ட ஒழுங்கு அமைச்சை கைப்பற்ற நினைப்பதும் தனக்கு தேவையான நபர்களை சில வழிமுறைகளூடாக கட்டுப்படுத்துவதற்காகவே என்று சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று சபை மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை நேற்றைய தினம் அழைத்திருந்த அந்த கட்சியின் தலைவரான ஸ்ரீலங்கா அரசுத் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தன்னிடமிருந்த இருந்த ஒரு துருப்புச் சீட்டையே தான் இதுவரை பயன்படுத்தி இருப்பதாகவும் தேவைப்பட்டால் பயன்படுத்துவதற்கு தன்னிடம் மேலும் பல துருப்புச் சீட்டுகள் கைவசம் இருப்பதாகவும் கூறியிருந்தார் அது மாத்திரமன்றி நாடாளுமன்றம் பதினான்காம் தேதி கூடும்போது மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக நியமித்து தான் உருவாக்கியுள்ள புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு குழப்பம் விளைவிக்காமல் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய மைத்திரிபால சிறிசேன இதனை ஐக்கிய தேசிய கட்சி செய்ய தவறினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை இழக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் மைத்ரிபால சிறிசேனவின் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சில மணி நேரங்களில் பலிஸ்தீனக்களத்தையும் அவர் தன்வசப்படுத்தியிருப்பதன் மூலம் அடுத்து வரும் நாட்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சரத் விஜயசூரிய அச்சம் வெளியிட்டுள்ளார் சில வேளைகளில் நாளை அல்லது அடுத்து வரும் நாட்களில் சில நபர்கள் ஆதாரமின்றி கைது செய்யப்படலாம் அவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு இதுதான் காரணம் என மைத்திரிபால தெரிவிக்கலாம் இவ்வாறான பழிவாங்கல் நடவடிக்கை இரத்த வெள்ளத்தில் தான் முடியும் முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை வைப்பதில்லை என்று ஆட்சியாளர் மைத்ரிபால சிறிசேன தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார் அதன்படி சாகும் வரையான தாக்குதலுக்கு அவர் தயாராகியுள்ளதாக தெரிகின்றது நாடாளுமன்றம் பதினான்காம் திகதி கூடுவதற்கு முன்னதாக அவர் அதிகாரங்களை கைப்பற்ற முனைகின்றார் இதனால் மைத்திரிபால சிறிசேனவின் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் ஆட்சியாளர்கள் தான் தோண்டித்தனமாக செயற்பட முடியாது தனது தனிப்பட்ட நலனுக்காக மைத்திரிபால சிறிசேன இவ்வாறு செயற்படுவது நாட்டில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அரசு தலைவரின் எவ்வாறான செயற்பாடு நாட்டை எந்தளவு பாதிக்கும் என்பதை எடுத்துக்கூற விரும்புகின்றோம் இரண்டு வாரங்களாக நாட்டின் ஆட்சி நடவடிக்கைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது